உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த கொரோனா ஊரடங்கு காலத்திலும் வீட்டில் அடங்கியிருக்காத கும்பல்களில் திருட்டு கும்பல்களும் ஒன்று. கொரோனாவை விட மோசமான நோயாக தமிழகம் முழுவதும் பரவியிருக்கிறது இந்த கொள்ளை கும்பல்கள். கொள்ளை கும்பல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எல்லோரும் ஒன்று போல் இருந்தாலும் ஒரு கும்பல் போல் இன்னொரு கும்பல் இருப்பதில்லை. ஏடிஎம்மில் கொள்ளையடிப்பது, பிக் பாக்கெட் அடிப்பது, பெட்ஷீட் விற்பனை செய்வது போல் நோட்டமிட்டு இரவில் திட்டமிட்டு திருடுவது, அல்லு சில்லு காரணங்களுக்காக உயிரையே எடுப்பது என ஒவ்வொரு கும்பலும் ஒரு வேலையை பார்த்து கொண்டே இருக்கும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், ஒரு கும்பலின் பார்முலாவை இன்னொரு கும்பல் பின்பற்றுவதில்லை. இந்தியா முழுவதும் மெடிக்கல் சிலபஸ் ஒன்றுதான். ஆனால் இவர்களின் சிலபஸ் இடத்துக்கு தகுந்தாற்போல் மாறுபடும். அந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும். ஆனாலும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததில்லை. ஒரு கும்பல் செய்யும் வேலையை இன்னொரு கும்பல் செய்வதில்லை. இவர்களுக்குள் எப்போதும் தொகுதி உடன்பாடு சுமூகமாக சென்று கொண்டிருக்கும். உள்ளூர் ஆட்டக்காரர்களாலே இங்கு போனி பண்ண முடியாத நிலையில் அசலூர் ஆட்டக்காரர்களும் கிரவுண்டுக்கு வந்திருப்பதுதான் கொடுமை. இப்போது கோவையில் தங்கள் பெர்ஃபார்மன்ஸுகளால் கலக்கி கொண்டு வருகிறது ட்ரௌசர் கொள்ளை கும்பல். யார் அவர்கள், அவர்களின் திருவிளையாடல்கள் என்ன? வாருங்கள், பார்க்கலாம். திருடும் போது பொதுமக்களிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு வீட்டிற்குள் திருட களம் இறங்குவதுதான் இவர்களின் வழக்கம். இது ஔவையார் காலத்து டெக்னிக் தான் என்றாலும், இடைக்காலங்களில் மறைந்து போயிருந்த இந்த கலாச்சாரத்தை மீண்டும் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்திருக்கின்றனர். மரபுக்கு திரும்புவோம் என்று பல்வேறு வாழ்வியல் அறிஞர்கள் சொன்னதை கேட்டு திருந்தியவர்களுள் இந்த கும்பலும் ஒன்றாக இருக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். திருடுவது இவர்களுக்கு பார்ட் டைம் தான். பகல் பொழுதில் ஸ்டவ் ரிப்பேர் செய்வது, காய்கறி விற்பது, பாய் விற்பது, உப்பு கடலை பட்டாணி விற்பது என்று இப்படி ஏதாவது ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு நல்ல பசையான வீடுகளை நோட்டமிட்டு இரவில் உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு களத்தில் இறங்குவதுதான் இவர்களது வழக்கம். இதற்காக பல்வேறு கட்ட பயிற்சியையும் முடித்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள்தான் களமிறக்கப்படுவார்களாம். வீட்டில் ஆள்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பூட்டு போட்டிருந்தாலும் உள்ளே தாழ் போட்டிருந்தாலும், ஸ்க்ரூ டிரைவர் மூலம் கதவை லாவகமாக உடைத்து வீடு புகுந்து திருடுவதில் வல்லவர்கள் இவர்கள். இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னவென்றால், திருடப்போகும் இடத்துக்கு இவர்கள் பைக், குட்டியானை என எந்த வாகனத்தையும் எடுத்துச் செல்வதே இல்லை. பெட்ரோல் விலை உயர்வுதான் காரணம் என்று கணக்கு போடாதீர்கள். வண்டி நம்பரை வைத்து மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதுதான் இதன் ரிஷி மூலம். கதவை உடைத்து உள்ளே நுழைந்த இந்த கும்பல் வீட்டில் யாரும் இல்லை என்றால் சத்தமில்லாமல் ஆட்டையை போட்டுக்கொண்டு நடையை கட்டி விடுவார்கள். யாராவது தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் தூக்கம் கலையாமல் திருடவும் இவர்களுக்கு தனி பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறதாம். அதையும் மீறி வீட்டு உரிமையாளர்களிடம் சிக்கிக் கொள்ளும் கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அவர்கள் மூலமாகவே நகை மற்றும் பணத்தை எடுக்க வைத்து அவர்கள் கண்முன்னே பார்சல் பண்ணி அப்ஸ்கான் ஆவதும் இவர்களது வழக்கம். இளம் பெண்கள் இருக்கும் வீடுகள் என்றால் நகை பணத்தை திருடுவதுடன் அந்த பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபடும் கொடூர செயலிலும் இந்த கும்பல் ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தின் ஏராளமான காவல் நிலையங்களில் இந்த ட்ரௌசர் கொள்ளையர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கும் குற்ற வழக்குகள் ஏராளம் ஏராளம். இவர்கள் குறித்த எந்த தடயமும் இல்லாத காரணத்தால் இந்த ட்ரௌசர் கொள்ளையர்கள் போலீசாரின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி வருகின்றனர். இந்த ட்ரௌசர் கும்பலை பிடிப்பது தமிழக போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறது. அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருநகரம் முதல் குக்கிராமம் வரை ட்ரௌசர் திருடர்கள் என்றாலே மக்கள் அச்சப்படும் அளவிற்கு பிரபலமானவர்கள். ஊரடங்கில் அடங்கி கிடக்க முடியாத இவர்கள் சமீபத்தில் கோவை, திருப்பூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களின் கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த பட்டணம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். கடந்த வாரம் இவர் வீட்டின் கதவை கடப்பாறையால் நிம்பி உடைத்துள்ளனர். வழக்கமாக ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தும் இந்த கும்பலால் கண்ணன் வீட்டு கதவை திறக்க முடியாமல் போகவே கடப்பாறைக்கு மாறியுள்ளது. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மோசமான கனவு வந்த கதையாக இந்த ட்ரௌசர் கும்பலை பார்த்த கண்ணன் குடும்பத்தினர் திருடன் திருடன் என கூச்சல் போடவே சத்தத்தை சமாளிக்க முடியாமல் ட்ரௌசர் கும்பல் அங்கிருந்து எதையும் திருடாமல் ஆளைவிட்டால் போதும் என்று தப்பிச் சென்றது. தனது முயற்சியில் சற்றும் தளராத ட்ரௌசர் கும்பல் கண்ணன் வீட்டில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள கார்த்தி என்பவரது வீட்டை அதேபோல் உடைக்க முயற்சித்துள்ளனர். கதவை உடைக்கும் சத்தம் கேட்டு அங்கேயும் கூச்சலிட்டதால் எங்கே ஊரே திரண்டு நம்மை கவனித்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த முயற்சியையும் கைவிட்டு ஆளைவிட்டால் போதுமடா சாமி என தப்பி ஓடிவிட்டனர்.
இருந்தாலும் அவர்களுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகம் மீண்டும் விழித்து திருடியே ஆக வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தது. திருடியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்த ட்ரௌசர் கும்பல் சற்று தொலைவில் இருக்கும் பிரபு என்பவரின் வீட்டை கடப்பாறையால் நெம்பி உள்ளே புகுந்தது. பிரபுவின் மனைவிக்கு 15 தினங்களுக்கு முன்னர் குழந்தை பிறந்திருந்தது. இவர்கள் குடும்பமாக ஆலந்துறை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கு தங்கியிருந்தனர். பிரபு வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அவரது வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து 12 பவுன் நகையை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். காலையில் விடிந்ததும் அருகில் இருந்தவர்கள் பிரபு வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அவருக்கு போன் செய்து தகவல் கொடுத்தனர். பிரபு வீட்டார் வருவதற்குள் சூலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை தொடங்கிவிட்டனர். அப்போது கண்ணன், கார்த்தி இருவரும் தங்கள் வீட்டில் ட்ரௌசர் கொள்ளையர்கள் கதவை உடைத்து திருட முயற்சித்ததையும் சொல்லவே போலீசார் இந்த கும்பல்தான் தன் கைவரிசையை காட்டியிருக்கிறது என்பதை உறுதி செய்தனர். அங்கிருக்கும் சிசிடிவி பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது ட்ரௌசர் கொள்ளையர்கள்தான் இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமாக தெரிந்தது. அந்த சம்பவம் நடந்து அடுத்த சில நாள்களிலேயே அங்கிருந்து வேறு இடத்துக்கும் இடம்பெயர்ந்தது இந்த கும்பல். சிங்காநல்லூர் அருகிலுள்ள காந்தி நகருக்குள் நுழைந்த இந்த ட்ரௌசர் கும்பல் 65 வயதான கோயில் பூசாரி கிருஷ்ணன் குட்டி வீட்டில் கைவரிசையை காட்டியது. கிருஷ்ணன் குட்டி தன் மனைவி சுசீலாவுடன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் முன்பக்க கதவை இந்த கும்பல் உடைத்தபோது சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தார் கிருஷ்ணன் குட்டி. அவர் இந்த ட்ரௌசர் கும்பலை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டார். உடனே சுதாரித்து கொண்ட ட்ரௌசர் கொள்ளையர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த கிரிக்கெட் மட்டையை காட்டி, ஏய் சத்தம் போடாத, ஏதாவது பேசுன இதாலேயே அடிச்சு கொண்டுடுவோம் என்று மிரட்டி உள்ளனர். உயிருக்கு பயந்த கிருஷ்ணன் குட்டியும் அவர்கள் சொல்வதை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து அமைதியானார். அதன் பின்னர் வீட்டிற்குள் புகுந்து சுசீலா அணிந்திருந்த 2 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதும் கிருஷ்ணன் குட்டி திருடன் திருடன் என்று சத்தம் போட்டார். சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் வெளியே வந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. இந்த பலே கில்லாடி திருடர்கள் அதற்குள் கம்பி நீட்டிவிட்டனர். இது குறித்து கிருஷ்ணன் குட்டி அளித்த புகாரின் பேரில் சிங்காநல்லூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ட்ரௌசர் கொள்ளை கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். இதேபோல் இருகூர் அருகே ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து ட்ரௌசர் கொள்ளையர்கள் கடந்த 5ஆம் தேதி கொள்ளை சம்பவத்தை ஜரூராக அரங்கேற்ற உள்ளே நுழைந்தனர். அந்த வீட்டில் ஆன்லைனில் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருள்கள் மட்டுமே இருந்ததால் அதை பார்த்த ட்ரௌசர் கும்பலுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது. இருக்காதா பின்ன, கஷ்டப்பட்டு கதவை உடைச்சது இந்த சொப்பு ஜாமான திருடறதுக்கா? பொத்துக்கொண்டு வந்த ஆத்திரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அவற்றை கலைத்து போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா உதவியுடன் தீவிர வேட்டையில் இறங்கிய போலீசார் கோவையில் ஏற்கனவே சூலூர், பீளமேடு, போத்தனூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கைவரிசையை காட்டிய ட்ரௌசர் கொள்ளையர்கள்தான் இந்த சில்லறை வேலையை செய்தனர் என்பதை உறுதி செய்தனர். பணம் நகை என திருடி புகழ் பெற்ற இந்த ட்ரௌசர் கும்பல் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருள்களை பார்த்து திருடவும் முடியாமல் சும்மாவிடவும் முடியாமல் கலைத்து விட்டு போனது திருடர் குலத்துக்கே அவமானகரமானது. உள்ளுக்குள் அசிங்கப்பட்ட இந்த கும்பல் வெறி பிடித்து ஏதாவது செய்துவிடப் போகிறது என்ற அச்சத்தில் உள்ளனர் கோவைவாசிகள். ட்ரௌசர் கொள்ளையர்களின் கொட்டத்தை அடக்க முடியாமல் தமிழக போலீசார் திணறி வரும் நிலையில் அடுத்து என்ன ஆகுமோ, எப்போ நம்ம வீட்டுக்குள் வரப்போகிறார்களோ என்ற பயத்தில் இரவெல்லாம் தூங்காமல் உள்ளனர் கோவைவாசிகள். போலீஸ் இதற்கு ஒரு முடிவு கட்டுமா, கோவை திருப்பூர் வாசிகள் இனி நிம்மதியாக தூங்குவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.